Good morning students. Today we talk about phylum Echinodermata. Phylum Echinodermata. Echino means spiny, dermos means skin. So Tamil it called as muttholigal. They are exclusively free living marine animals. இது கடல்ல ஃப்ரீயா வாழக்கூடிய ஒரு உயிரினம். These are triploplastic and true coelomate. Already you know the meaning. Triploplastic means what? It have three germ layers and true coelomes. In between the gut and body wall, the coelom is present. With organ system grade of organization. Well-developed organ system is seen. Adult animals are radially symmetrical, but larvae remain bilaterally symmetrical. That means what? அடல்ட் அப்படின்னா இது அடல்ட் ஸ்டேஜில் இதனோட பாடியை என்ன பண்ணலாம், சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எத்தனை டிவிஷனாக கட் பண்ணுறோமோ அத்தனை ஈக்குவல் ஹால்ஸாக பிரியும். ஸோ அடல்ட்டில் இது ரேடியல் சிமெட்ரியை எக்ஸிபிட் பண்ணுது. இன் லார்வே இட் எக்ஸிபிட் த பைலாட்ரல் சிமெட்ரி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பைலாட்ரல்? த பாடி இஸ் டிவைடட் இன்டூ டூ ஈக்குவல் ஹால்ஸ். தட் இஸ் கால்ட் எஸ் த பைலாட்ரல். இதனுடைய லார்வல் ஸ்டேஜ் வந்து பைப்பினேரிய லார்வே. அந்த லார்வல் ஸ்டேஜில் இது வார்ம் லைக் அப்பியரன்ஸில் இருக்கும். ஸோ அதனோட பாடியை டூ ஈக்குவல் ஹால்ஸாக வந்து என்ன பண்ணலாம், பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து, எ யூனிக் ஃபீச்சர் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபில் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். எக்கினோடர்மேட்டா அப்படின்னாலே அதனுடைய மிக சிறப்பான பண்பு, ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். That means what? Water vascular system. Abdina. In this system, sea water enter through a porous plate called the மேட்ரோஃபோரைட். தட் மீன்ஸ் இது தான் சென்டரில் இருக்கக்கூடியது தான் எனது அப்படின்னா மேட்ரோஃபோரைட். இது வழியாக சி வாட்டர் வந்து என்னாகும், என்ட்ரி ஆகி உள்ளே போய் ஒவ்வொரு ஆர்ம்ஸுக்கும் ஈக்குவலாக வந்து என்னாகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பாருங்கள், இன் திஸ் சிஸ்டம் சி வாட்டர் என்டர்ஸ் த்ரூ எ போரஸ் பிளேட் கால் த மேட்ரோஃபோரைட் அண்ட் ரீச்சஸ் த ரேடியேட்டிங் கெனால்ஸ். இது வழியாக உள்ள வாட்டர் என்ட்ரி ஆகி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கெனால்ஸுக்குள்ளேயும் அந்த டிஃப்ரெண்ட் ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய கெனால்ஸுக்குள்ளே வந்து என்ன ஆகும், என்ட்ரி ஆகும். அண்ட் டியூப் ஃபீட், அதன் வழியாக அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள வாட்டர் என்ட்ரி ஆகி அந்த கெனால்ஸ் வழியாக போய் தென் அதில் வந்து டியூப் ஃபீட்டில் வாட்டர் என்ட்ரி ஆகும்போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூமெண்ட்டை ஃபேசிலேட் பண்ணும். ஒன்ஸ் அகெயின், மேட்ரோஃபோரைட் அப்படின்ற சென்ட்ரல் கெனால் வழியாக வாட்டர் என்ட்ரி ஆகி அந்த ரேடியல் ஃபார்மெட்டில் வாட்டர் வந்து எக்ஸிட் ஆகி டியூப் ஃபீட் வழியாக அது வந்து லோக்கோமோட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுது, உதவுது. ஓகே, இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர், இதனோட இம்பார்ட்டண்டான ரோல் என்ன, இந்த வாட்டர் என்ட்ரி ஆகக்கூடிய இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், இட் அதர்வைஸ் கால்ட் அஸ் த ஆம்ப்ளோக்ரல் சிஸ்டம், இதனோட இம்பார்ட்டண்டான ரோல் என்ன அப்படின்னா இந்த வாட்ரு உள்ளே என்ட்ரி ஆகி வாட்ரு உள்ளே என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகும்போது அங்கே ஒரு மூமெண்ட் ஃபேசிலேட் ஆகுது. தட் அதனால் லோக்கமோஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் இந்த டியூப் ஃபீட் உதவினால அது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு லோக்கமோட் ஆகும் அண்ட் ரெஸ்பயர் பண்ணும். அண்டு நம்ம எப்படி வந்து ஹைட்ராவில் பார்த்தோம் அதே மாதிரியோட டென்டக்கல்ஸ் வந்து ஃபுட்டை கேப்சர் பண்ண உதவுதுன்னு, அதே மாதிரி இந்த டியூப் ஃபீட் வழியாக இது ஃபுட்டை கேப்சர் பண்ணும் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு அண்டு எக்ஸ்க்ரீஷன், இந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே இந்த டியூப் ஃபீட் வந்து என்ன பண்ணுது, உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் பாருங்கள், யூனிக் ஃபியூச்சர் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபில் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். ஓகே, லோக்கமோஷன் அக்கர் பை த டியூப் ஃபீட், இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வழியாக தட் மீன்ஸ் மெட்ரோஃபோரைட் அப்படின்ற சென்ட்ரல் கெனல் வழியாக வாட்டர் உள்ளே என்ட்ரி ஆகி அடுத்து எக்ஸிட் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த ப்ரெஷர் மூலமாக, இந்த வித் த ஹெல்ப் ஆஃப் த டியூப் ஃபீட் மூலமாக இது லோக்கமோட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. பாடி வால் இஸ் கவர்டட் வித் த ஸ்பைனி ஹார்ட் கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸ். இதனோட பாடியில் இந்த அனிமல்ஸில் மீசோடெர்மல் எண்டோஸ்கெலிட்டன் ப்ரெசன்ட் ஆயிருக்கு, அதில் கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸ் இருக்குது, அதனால தான் இதை நம்ம எக்கினோடெர்மேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த அனிமல்ஸ் ஹாவ் அ மீசோடெர்மல் எண்டோஸ்கெலிட்டன் ஆஃப் அ கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸ் அண்ட் ஹென்ஸ் த நேம் எக்கினோடெர்மேட்டா. இதனோட மீசோடெர்மல் மைய அடுக்கில் இருந்து கால்சியத்தால் ஆன ஒரு ஸ்பைனி ஃபார்மட் வெளியில் வந்து என்னது, முட்கள் மாதிரி அமைப்பை வந்து என்ன பண்ணுது, கால்சியத்தாலான ஓடு அந்த கரகரப்பு தன்மையை வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. இது பார்க்கும்போது வெளியில் ஒரு தான், ஒரு முள் மாதிரி
ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணுது கொடுக்குது. அதனால் இதுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா முட்தோழிகள் ஆர் எக்கினோ டர்மேட்டா. இதுக்கு ஸ்டார்ஃபிஷ், ஷி ஏர்ச்சின் அதெல்லாம் வெரி குட் எக்ஸாம்பிள். ஓகே, தென் இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் சிமெட்ரியில் அடல்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது ரேடியல் சிமெட்ரியையும், லார்வல் ஸ்டேஜில் இருக்கும்போது பயலாட்ரல் சிமெட்ரியையும் எக்ஸிபிட் பண்ணும். இந்த எக்கினோ டர்மேட்டாவோட லார்வல் ஃபார்மெட்டுக்கு பேர் பைப்பு நீரிய லார்வே. ஓகே, தென் ஆல்ரெடி சொன்னது தான் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மேட்ரோஃபோரைட் வழியாக வாட்ரு உள்ளே என்ட்ரி ஆகி அதில் இருக்கக்கூடிய கெனால்ஸ் வழியாக டியூப் ஃபீட்டுக்கு போகுது. இதன் மூலமாக இதில் லோக்கோமோஷன் வந்து என்னாகுது, அக்கர் ஆகுது, ரெஸ்பிரேஷன் நடக்குது, எக்ஸ்க்ரீஷன் நடக்குது, தட் ஹெல்ப் டு கேப்சர் த ஃபுட். அதுக்கும் டியூப் ஃபீட் வந்து என்ன பண்ணுது, உதவுது. தென் அகெயின் நம்ம பார்த்த காமன் எக்கினோ டெர்மேட்டாவோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் தான் கிரேட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் நல்ல வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. ஓகே, சிமெட்ரி இது வந்து ரேடியல் அஸ் வெல் அஸ் பயலாட்ரல். இது வந்து அடல்ட் ஸ்டேஜில் ரேடியலையும் தென் லார்வல் ஸ்டேஜில் பயலாட்ரல் சிமெட்ரியும் எக்ஸிபிட் பண்ணுது. ஜெர்ம் லேயர்ஸ் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சீலோம் ட்ரூ சீலோம், ஸோ சீலோமேட். தென் ஹேபிட் அண்ட் ஹேபிடேட், இது எங்கே வாழும், என்ன விதமான பழக்க வழக்கங்களை உடையதாக இருக்குது அப்படின்னா இது எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன், கடலில் தான் இருக்கும். இதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட். வென்ட்ரல் கீழ்ப்பகுதியில் மவுத்தும், மேல் பகுதியில் ஆனஸும். ஏன்னா ஸ்டார் ஃபிஷ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வென்ட்ரல் கீழ்ப்பகுதியில் மவுத்தும், மேலே டார்சல் சைடில் ஆனஸும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இது வந்து எதன் மூலமாக சுவாசிக்குது அப்படின்னா டெர்மினல் பிராங்கியா, ஸ்கின் கில்ஸ் ஆர் பேப்புலேட் அண்ட் டியூப் ஃபீட். இது வந்து பிராங்கியஸ் மூலமாகவும் கில்ஸ் மூலமாகவும் கீழே இருக்கக்கூடிய டியூப் ஃபீட் மூலமாகவும் இது ரெஸ்பயர் பண்ணுது. ஸோ டியூப் ஃபீட் பிளே எ வெரி எக்ஸலண்ட் ரோல், தட் ஹெல்ப் டு த லோக்கோமோஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்க்ரீஷன் அண்ட் கேப்சரிங் த ஃபுட். இந்த மாதிரி மல்டி ரோலை டியூப் ஃபீட் வந்து என்ன பண்ணுது, பிளே பண்ணுது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரிடியூஸ்ட் அண்டு ஓப்பன் டைப், ஆல்ரெடி யூ நோ த மீனிங். இதில் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து க்ளோஸ்டு டைப்பாக இல்லை, பிளட் வெசல்ஸ்லாம் இல்லாமல் ஓப்பன் டைப்பில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் ரீப்ரொடக்ஷன், இட்ஸ் அ டயேசி. எஸ், இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா செக்ஸஸில் செப்பரேஷன் இருக்குது. ரீப்ரொடக்ஷன் வந்து செக்ஸுவலாக இருக்குது, அண்ட் ஃபர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து என்ன பண்ணுது இருக்குது. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட், டைரக்டான டெவலப்மெண்ட் இல்லை, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. தென் தட் மீன்ஸ் இன்பிட்வீனில் லார்வல் ஸ்டேஜ் இருக்குது. தென் சிலியேட்டட் ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வே, இதில் வந்து சிலியேட்டட் ஃபார்மெட் இருக்குது. இது வந்து பைப்பினேரியல் லார்வல் ஸ்டேஜில் இருக்கும்போது இது ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணும், ஸ்விம் பண்ணும் அப்படின்றாங்க. சிலியேட்டட் அப்படின்னா மைனூட் சிலியா லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென் யூனிக்யூ ஃபீச்சர்ஸ், இதனோட முக்கியமான சிறப்பான பண்புனா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் Body is covered with the spines, முட்கள் மாதிரி calcareous ossicles-னால கவர் ஆயிருக்கும். Then water vascular system இருக்கு, excretory system is absent. Okay, then அடுத்து இதுக்கான example, நிறைய species examples இருக்கு. Osterians இருக்கு, that means starfish or sea star அப்படின்னு சொல்லலாம். அடுத்து echinus அப்படின்னா sea urchin சொல்லலாம். Then echinocordium, antidon, antidon-னா sea lily அப்படின்னு சொல்லுவாங்க. Cucumaria அப்படின்னா sea cucumber and ஒப்பியூரியா, பிரிட்டில் ஸ்டார், இவங்க எல்லாமே இந்த எக்கினோ டர்மேட்டாவுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, தென் இதில் சர்டைன் ஃபைலம் எக்கினோ டர்மேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மிஸ் ஏற்கனவே சொன்னது தான், ஆஸ்டீரியன்ஸ் சொன்னேன், சி அர்ச்சின் சொன்னேன், எக்கினோ கார்டியம் சொன்னேன், சி லில்லி அண்ட் பிரிட்டில் ஸ்டார் அண்ட் சி குக்கும்பர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி எக்கினோ டர்மேட்டா. நெக்ஸ்ட் ஃபைலம் ஹெமி கார்டேட்டா. தென் ஹெமி மீன்ஸ் வாட் அப்படின்னா ஹாஃப், கார்டே மீன்ஸ் வாட், ஸ்ட்ரிங். ஸோ இன் தமிழ் இட் கால்ட் அஸ் அரை முதுகு நாணிகள். தென் ஹெமிகார்டேட்டாஸ் வேர் இயர்லியர் ட்ரீட்டட் அஸ் த சஃபைலம் ஆஃப் கார்டேட்டா. முன்னாடி இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கார்டேட்டாவோட சஃபைலம் சொன்னாங்க. ஆனால் இப்போ இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா இன்வெர்டிபிரேட்ஸில் இருக்குது. பாருங்கள், தே ஆர் நவு ரிகார்டட் டு பியான் அ இன்டிபெண்ட் ஃபைலம் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா முத இதை சஃபைலம் கார்டேட்டாவில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப எக்கினோடர்மேட்டாவோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்வெர்டிபிரேட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஒன்ஸ் அகெயின், ஹெமிகார்டேட்ஸ் வர் இயர்லியர் ட்ரீட்டட் அஸ் த சஃபைலம் ஆஃப் கார்டேட்டா, தே ஆர் நவ் ரிகார்டட் டு பியான் அ இன்டிபெண்ட் ஃபைலம் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் க்ளோஸ் டு எக்கினோ டெர்மேட்டா. ஏன்னா இதனோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ரொம்ப நியரஸ்ட்டாக எக்கினோ டெர்மேட்டாவோட இருக்குது. அதனால் இப்போ இதை இன்வெர்டிபிரேட் கேட்டகரிஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே,
Hemichordates are marine organism. Okay, இது கடல்ல தான் இருக்கும். With the soft vermiform and unsegmented body. ரொம்ப மென்மையான புழு மாதிரி உடல். Vermiform அப்படினாலே புழு மாதிரி உடல் அமைப்பை உடையது. Unsegmented body. பாடியில் வந்து டிவிஷன் கிடையாது. இப்போ நம்ம அன்னலிடால பார்க்கும்போது செக்மெண்டட் பாடின்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்கே செக்மெண்டேஷன் கிடையாது. ஸோ அன்செக்மெண்டட் பாடி. They are bilaterally symmetrical. Already you know the meaning. Body two equal halves ஆக பிரிக்கலாம். Coelomate animal. True coelom இருக்குது. Body cavity இருக்குது. With non-caudates and caudate features. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து non-caudates இருக்குது. சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து caudate-ஓட கேரக்டர்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த அனிமல் ஆஃப் திஸ் குரூப் பொசஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் இன்வெர்டிப்ரேட் அஸ் வெல் அஸ் த caudates. ரெண்டுக்கும் இடையில் இது வந்து கனெக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்டர் லிங்க் ஃபார்மட்டாக வந்து இருக்குது அப்படின்னு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். They are ciliary feeders. Then they have gill slits but do not have notochord. இதில் gill slits இருக்குது, ஆனால் பின்னாடி வந்து ஃபுல்லி டெவலப்பான notochord, அந்த rod like structure வந்து என்னது இல்லை. They are ciliary feeders. Ciliary means what? Minute hair like projection. அதுக்கு பேர் தான் சிலியா. ஸோ இது வந்து என்ன ஆகும், சி மெரைன் கடலோட கீழ்ப்பகுதியில் இருக்கும். தென் இது அதனோட சிலியா மூலமாக ஃபுட்டை வந்து என்ன பண்ணும், கேப்சர் பண்ணி சாப்பிடும். அதனால் இதுக்கு பேர் ciliary feeders. ஓகே. அண்ட் மோஸ்ட்லி ரிமைன் as a tubercles. Then இது வந்து எப்படி இருக்கும், warm like-ஆ இருக்கு, soft marine animals ஆ இருக்கு. Mostly tubercles அப்படினா வளைவால் உயிரியா இருக்கு, அந்த ரொம்ப அந்த warm like format-ல இருக்கு. Then only இத வந்து என்ன சொல்றாங்க அப்படினா acorn worm or tongue worm அப்படிங்கறாங்க. In தமிழ்ல இது நாக்குப்புழு அப்படின கூட வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். They are ciliary feeders and mostly remain as the tubercles forms. அதாவது ரொம்ப வளைவால், that means warm like format-ல இருக்கும். அதனால் இதுக்கு பேர் வந்து என்னது டியூபிகுலஸ். தென் எக்ஸாம்பிள் பெலனோகிளாசஸ். இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த அக்கான் வார்ம் ஆர் டங்க் வார்ம். ஓகே. தென் ஃபைலம் ஹெமிகார்டேட்டா ஹாஃப் நோட்டோகார்டட் அனிமல்ஸ். ஃபஸ்ட்டு இதை வந்து கார்டேட் கேரக்டரிஸ்டிக்ஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதனோட கேரக்டர்ஸ் ரொம்ப க்ளோஸாக எக்கினோ டெர்மேட்டாவோட இருக்கிறதுனால இதை இன்வெர்டிப்ரேட்டாவாக கன்சிடர் பண்ணுறாங்க. இதில் எல்லா ஃபார்மட்டில் இருக்கிற மாதிரி என்னது பைலாட்ரல் சிமெட்ரிக்கல் சீலோமேட்டில் இருக்குது. சர்டன் கேரக்டர்ஸ் நான் கார்டேட்டாகவும் இருக்குது, சர்டன் கார்டேட் ஃபீச்சர்ஸாகவும் இருக்குது. இதில் கில் ஸ்லிட்ஸ் இருக்குது, நோட்டோகார்டி இல்லை. இது வந்து சிலியரி ஃபீடர், சிலியா மூலமாக உணவை எடுத்துக்கிறது. டியூபிக்லஸ் ஃபார்மட்டில் இருக்குது, அதனால் இதுக்கு பேர் அக்கான் வார்ம் ஆர் டங் வார்ம். இதுக்கு எக்ஸாம்பிள் பெலனோகிளாசஸ் ஆர் சாக்கோகிளாசஸ். தென் அடுத்து பாருங்கள் இதனோட ஸ்ட்ரக்சர். இது வந்து என்னது பெலனோகிளாசஸ். இதில் த்ரீ இம்பார்ட்டண்ட்டான இதனுடைய பாடி வந்து த்ரீ மெயின் ஃபார்மட்டாக வந்து என்னாகுது டிவைடட் ஆகுது. தேர் பாடி இஸ் சிலிண்டரிக்கல் அண்ட் இஸ் டிவைடட் இன்டு த்ரீ ரீஜியன். தட் இஸ் கால்ட் அஸ் த ஆன்டீரியர் ப்ரொபாசஸ் அண்ட் காலர் அண்ட் ட்ரங்க் அப்படின்னு மூணு ரீஜியனாக வந்து என்னாகுது பிரியுது. த ஆன்டீரியர் ப்ரொபாசஸ் ஷார்ட் காலர் அண்ட் எ லாங் ட்ரங்க். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த த்ரீ ரீஜியன் இந்த பெலனோகிளாசஸோட பாடியில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசன்ட் ஆயிருக்கு. தென் அடுத்து இதனோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப் ஆகிருக்கு. தென் இதனோட எக்ஸ்க்ரீஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ப்ரொபாசிஸ் அப்படின்ற சிங்கிள் கிளாண்ட்லேயோ ஆர் கிளாம்ருலஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் மூலமாக இதனோட எக்ஸ்க்ரீஷன் வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. செக்ஸஸ் வந்து செப்பரேட்டடாக இருக்குது அண்டு செக்ஸுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அதாவது இட் எக்ஸிபிட் த செக்ஸுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ற செப்பரேஷன் இருக்குது. ஓகே. ஃபர்டிலைசேஷன், இதனுடைய ஜைகோட் ஃபார்மேஷன் வந்து எக்ஸ்டர்னலில் தான் வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், டைரக்ட் அப்படின்னா இப்போ வந்து யங் ஒன்ஸ் வந்து பேரண்ட்ஸோட ரிசம்பிளன்ஸில் இருந்தால் அது டைரக்ட். இன்டைரக்ட்னா ரெண்டுக்கு இடையில ஒரு லார்வல் ஸ்டேஜ் இருக்கும், தட் இஸ் கால்ட் இஸ் த இன்டைரக்ட். ஸோ டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். இது ஃப்ரீ ஸ்விம்மிங் டொர்னேரிய லார்வா. ஸோ ஹெமிகார்டேட்டாவோட லார்வல் ஃபார்மட்டுக்கு பேர் டொர்னேரிய லார்வா. இப்போ எக்கினோ டெர்மேட்டாவில் பைப்பு நேரிய லார்வான்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இதில் வந்து என்னது டொர்னேரிய லார்வா. ஓகே. தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபைலம் அடுத்து கார்டேட்டா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போடியது என்னது அப்படின்னா ஃபைலம் கார்டேட்டா. கார்டேட்டாஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப். கார்டேட்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா முதுகு நான் உடையவை. அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கார்டேட்டா இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் வித் மோஸ்ட் ஃபெமிலியர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ். இருக்கக்கூடிய ஃபைலம்லேயே இது ரொம்ப லார்ஜஸ்ட் ஃபைலம் சொல்லலாம். இதில் ரொம்ப நமக்கு ஃபெமிலியரான அனிமல்ஸ் சச்சஸ் ஃபிஷஸ், ஆம்பிபியன், ரெப்டைல், பேர்ட்ஸ், மேமல்ஸ், இந்த ஃபைலம்ஸ் எல்லாம் இருக்குது. அது போக
ஆம்பியாக்சிஸ் டியூனிகன்ஸ் இந்த மாதிரி என்னது சஃபைலம்ஸ் தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ப்ரோகார்டேட்டா அந்த ஃபார்ம் மட்டும் இதில் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு கார்டேட் அப்படின்னாலே அதில் த்ரீ ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் சொல்லலாம் அதில் ஃபஸ்ட் ஒன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் அண்ட் டார்சல் நர்வ் கார்ட் அண்ட் பேர்ட் கில் பவுச்சஸ் இந்த மாதிரி மூணு முக்கியமான முதுகு நான்கள் உடைய உயிரினத்திற்கான பண்பு இதில் காணப்படுது ஓகேங்களா நோட்டோகார்ட் இஸ் அ லாங் ராட் லைக் சப்போர்ட்ஸ் இந்த பிக்சர் இதுதான் வந்து என்னது கார்டேட்ஸ் இந்த கார்டேட்ஸில் நம்ம த்ரீ இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் சொன்னோம் இல்லையா தட் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா டார்சல் ஹாலோ நர்வ் கார்ட் சி தட் இட் இஸ் அ நர்வ் கார்ட் தென் சென்ட்ரலில் வந்து என்ன இருக்குது நோட்டோகார்டு இருக்குது தென் ஃபெர்னிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் இருக்குது இந்த த்ரீ இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் கார்டேட்ஸில் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு இப்போ சி தட் சென்ட்ரலில் என்ன இருக்குது நோட்டோகார்டு வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு இதுதான் வந்து என்னாகும் ஹையர் ஸ்பீசிஸில் வெர்டிப்ரல் காலமாக வந்து என்னாகும் கன்வெர்ட் ஆகும் சி தட் Presence of elongated rod-like notochord below the nerve cord and above the alimentary canal. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா elongated rod-like notochord அப்படின்னு சொல்கிறாங்க இந்த notochord எப்படி இருக்குது அப்படியே நீளமாக ஒரு குச்சி மாதிரி இருக்குது இது nerve cordக்கு கீழேயும் alimentary canalுக்கு மேலேயும் வந்து என்ன இருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட் Presence of elongated rod-like notochord below the nerve cord. இது nerve cord. இந்த nerve cardக்கு கீழேயும் இட்ஸ் எதுக்கு மேலேயும் இருக்குது அண்ட் அபவ் த அலிமெண்ட்ரி கெனல் இந்த இருக்குது பாருங்கள் மவுத் டு ஆனஸ் இதுதான் அலிமெண்ட்ரி கெனல் இதுக்கு மேலே இருக்குது nerve cardக்கு கீழேயும் அலிமெண்ட்ரி கெனாலுக்கும் மேலேயும் என்ன இருக்குது notochord வந்து என்ன இருக்குது ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ இதில் த்ரீ இம்பார்ட்டண்டான கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் இருக்குது நோட்டோகார்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு டார்சல் நர்வ் கார்டு வந்து என்ன இருக்குது மேல் பகுதி தட் இஸ் கால்ட் அஸ் த டார்சல் நர்வ் கார்டு அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேர்டு என்னது கில் பவுச்சஸ் ஆர் கில் ஸ்லிட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இதுதான் இதனோட முக்கியமான கேரக்டர்ஸ் அடுத்து பாருங்கள் த நோட்டோகார்டு இஸ் அ லாங் ராட் லைக் சப்போர்ட் லாங் அலாங் த பேக் ஆஃப் த அனிமல்ஸ் செப்பரேட்டிங் த கட் அண்ட் நர்வஸ் டிஷ்யூ இந்த நோட்டோகார்டு அப்படின்ற லாங்கான ராட் லைக் குச்சி மாதிரி இருக்கக்கூடிய இந்த கார்டு கட் அப்படின்ற டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும் மேலே இருக்கக்கூடிய நர்வஸ் டிஷ்யூ அப்படின்ற நர்வ் கார்டையும் பிரிக்கிறதுக்கு நடுவில் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு உங்களுக்கு மீனிங் புரியும்னு நினைக்கிறேன் நோட்டோகார்டு சென்டரில் இருக்குது மேலே நர்வஸ் டிஷ்யூ இருக்குது கீழே கட் இருக்குது கட்னா என்னது இட்ஸ் அ டைஜஸ்டிவ் சிஸ்டம் தட் இஸ் மவுத் டு ஆனஸ் ஓகே தென் All chordates are triploplastic already okay. Triploplastic na three germ layers irukku and coelomate animal. Phylum chordata is divided into two groups. In the phylum chordata, டூ இம்பார்ட்டன்ட் குரூப்ஸாக வந்து என்ன ஆகுது டிவைடட் ஆகுது ப்ரோ கார்டேட்டா அண்டு வெர்டிப்ரேட்டா ப்ரோ மீன்ஸ் வாட் ஃபஸ்ட்டு கார்டேட்டாவோட முன்னோடிகள் அதை தான் ப்ரோ கார்டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு வெர்டிப்ரேட்டா அப்படின்னு ரெண்டாக வந்து என்ன ஆகுது டிவைடட் ஆகுது சி தட் ஃபைலம் கார்டேட்டா த்ரீ சப் ஃபைலம்ஸாக வந்து என்ன ஆகுது டிவைடட் ஆகுது மிஸ் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபைலம் கார்டேட்டா இஸ் டிவைடட் டு டூ குரூப்ஸ் அப்படின்னு இருக்காங்க ப்ரோகார்டேட்டா அண்டு வெர்டிப்ரேட்டா ஆனால் இந்த ப்ரோகார்டேட்டா இருக்கு இல்லையா அது ரெண்டாக டிவைடட் ஆகுது சஃபைலம் யூரோகார்டேட்டா அண்ட் சஃபைலம் செஃபலோகார்டேட்டா அண்டு சஃபைலம் வெர்டிப்ரேட்டா என்ன மிஸ் சொல்கிறீங்க அப்படின்னா சி தட் ப்ரோகார்டேட்டா இந்த ப்ரோகார்டேட்டாஸ் தட் மீன்ஸ் ஃபைலம் கார்டேட்டா ரெண்டு குரூப்பாக பிரியுதுன்னு சொல்லிட்டோம் ஒன்று ப்ரோகார்டேட்டா இன்னொன்று வெர்டிப்ரேட்டா இந்த ப்ரோகார்டேட்டா எப்படி டிவைடட் ஆகுது இந்த ப்ரோகார்டேட்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் த ஃபோர் ரன்னர்ஸ் ஆஃப் த வெர்டிப்ரேட்ஸ் வெர்டிப்ரேட்ஸின் முன்னோடிகள் ஃபோர் ரன்னர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் முதுகு நான் உள்ளவைகளினுடைய முன்னோடிகள் அவங்கள தான் நம்ம ப்ரோகார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த நோட்டோகார்டு அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ராட் லைக் நோட்டோகார்டை வச்சு ப்ரோகார்டேட்டா இஸ் கிளாசிஃபைடு இன்டு என்னது சஃபைலமாக பிரிக்கப்படுறாங்க அதில் எப்படி அந்த நோட்டோகார்டு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றத வச்சு ப்ரோகார்டேட்டாவை ரெண்டு சஃபைலமாக பிரிக்கிறாங்க ஒன்று யூரோகார்டேட்டா இன்னொன்று செஃபலோகார்டேட்டா ஓகே அதை தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த யூரோகார்டேட்டா அண்டு செஃபலோகார்டேட்டா இது ரெண்டும் என்னது ப்ரோகார்டேட்டாவோட சப் டிவிஷன் ஸோ கார்டேட்டா ரெண்டு குரூப்பாக பிரியுது ஒன்று ப்ரோகார்டேட்டா இன்னொன்று வெர்டிப்ரேட்டா இந்த ப்ரோகார்டேட்டா அகெயின் ரெண்டு சஃபைலமாக இருக்குது யூரோகார்டேட்டா அண்டு செஃபலோகார்டேட்டா யூரோகார்டேட்டா அப்படின்னா வால் முதுகு நோணிகள் டெய்ல் நோட்டோகார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய லார்வல் ஸ்டேஜில் இதனுடைய டெய்லில் மட்டும் நோட்டோகார்டு இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் டியூனிகேட்டா தென் சஃபைலம் செஃபலோகார்டேட்டா அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆம்பியாக்சஸ் ஓகே
தென் இதை தலை முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சஃபைலம் வேர்டிபிரேட்டாவில் நிறைய கிளாஸஸ் இருக்குது, இது அடுத்த கிளாஸஸ் அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஓகே, தென் அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ப்ரோகார்டேட்டா. கார்டேட்டாவில் ரெண்டு குரூப் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு ப்ரோகார்டேட்டா. இந்த ப்ரோகார்டேட்டா ரெண்டு சஃபைலமாக பிரியுது, யூரோகார்டேட்டா அண்டு செஃபலோகார்டேட்டா. இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய சஃபைலம் யூரோகார்டேட்டா, இதை பற்றி பார்க்க போகிறோம். யூரோ அப்படின்னா டெய்ல், கார் அப்படின்னா கார்ட், தட் இஸ் நோட்டோகார்ட். ஓகே, இவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி மொரைன், இவங்க வந்து ஃபுல்லும் கடலில் கடலில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, வாழ்வாங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி இட் இஸ் த மரைன் அனிமல். ஓகே, நோட்டோகார்ட் இஸ் ப்ரெசன்ட் ஓன்லி இன் த டெய்ல் ரீஜியன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டோகார்ட் வந்து இதனுடைய வால் பகுதியில் மட்டும்தான் என்ன ஆயிருக்கும், ப்ரெசன்ட் ஆயிருக்கும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, டெய்ல். இப்போ யூரோ அப்படின்னா டெய்ல் அப்படின்னு சொன்னேன், கார்டா அப்படின்னா கார்டு அப்படின்னு. அதனால தான் இதை தமிழில் வால் முதுகு நோணிகள் அப்படின்றாங்க. இதனுடைய டெய்ல் ஃபார்மெட்டில் மட்டும்தான் நோட்டோகார்ட் இருக்கும். அதுவும் எப்போ, இது லார்வல் ஸ்டேஜில் இருக்கும்போது மட்டும்தான் இதனோட டெய்லில் வந்து என்ன ஆயிருக்கும், நோட்டோகார்டு வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் ஃப்ரீ லிவிங் லார்வே, அடல்ட்ஸ் ஆர் செசைல். அடல்ட் ஆகும் லார்வாவில் இருக்கும்போது மூவ்மெண்ட்டை எக்ஸிபிட் பண்ணி ஃப்ரீயாக அங்கங்கே வந்து என்ன பண்ணும், மூவ் ஆகும். ஆனால் இது வந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இது வந்து என்ன வரும், செசைல் அப்படின்னா பாட்டம் ஃபிக்ஸ் ஆயிரும், ஒரே இடத்துல தான் இது வந்து என்ன பண்ணும் இருக்கும். ஓகே, தென் இதனுடைய லார்வல் ஸ்டேஜை வந்து டேட்போல் லார்வா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்படி ஆம்பிபியன்ஸில் வந்து ஃப்ராகோட லார்வல் ஃபார்மட் டேட்போல் லார்வா அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி இந்த யூரோ கார்டேட்டாவோட லார்வல் ஃபார்மட்டை டேட்போல் லார்வா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடல்ட்ஸ் ஆர் செசைல் ஃபார்ம்ஸ் அண்ட் மோஸ்ட்லி டீஜென்ரேட்டட். அதாவது இது வந்து லார்வல் ஸ்டேஜில் இருக்கும்போது இதனோட டெய்லில் மட்டும் நோட்டோகார்டு இருக்கும், இது அடல்ட் ஸ்டேஜுக்கு ஆறின பிறகு இது வந்து என்னாயிரும், நோட்டோகார்டு ரீப்ளேஸ் ஆயிரலாம். செசைல் அப்படின்னா ஒரே இடத்துல பாட்டம் ஃபிக்ஸ்ட் ஆயிரும், இந்த நோட்டோகார்டு வந்து டீஜென்ரேட்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் த பாடி இஸ் கவர்டட் வித் த டியூனிக் ஆர் டெஸ்ட், இதனோட பாடியை வந்து டியூனிக் கேட்டாஸ் அப்படின்னு இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதனை வெளியில் வந்து ஒரு உரை வந்து என்ன பண்ணியிருக்கும், கவர் பண்ணியிருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் டியூனிக் ஆர் டெஸ்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அசிடியன் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப்பாக இருக்குது. தென் இதில் மோஸ்ட்லி இது வந்து என்னது, ஹெர்மோபோரைட்ஸாக வந்து என்ன பண்ணது இருக்குது. தட் மீன்ஸ் வாட், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் ஒரே பாடியில் இருக்குது, இதில் மேல் அண்ட் ஃபீமேல்ன்ற செப்பரேஷன் இல்லை. தென் இன்டைரக்ட், இதனுடைய ஃபார்மெட்டில் வந்து டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்டாக இருக்குது. இதனுடைய லார்வல் ஸ்டேஜை வந்து டேட்போல் லார்வா அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரெட்ராக்ரெசிவ் மெட்டமாஃபோசிஸ் இஸ் சீன், தலைகீழ் உருமாற்றம் அப்படின்னா என்ன மிஸ் அர்த்தம் அப்படின்னா, பேசிக்காக வந்து லார்வல் ஸ்டேஜில் சர்டைன் கேரக்டர்ஸ் இருக்காது, அடல்ட் ஸ்டேஜில் வந்தால் டெவலப் ஆயிரும். இங்கே அப்படி இல்லாமல் என்ன ஆகுது, லார்வல் ஸ்டேஜில் வந்து நோட்டோகார்டு இருக்குது, அடல்ட் ஸ்டேஜ் வரும்போது அது டீஜென்ரேட் ஆகுது. தென் ஒன்லி இட் கால்ட் அஸ் த ரெட்ராக்ரெசிவ் மெட்டமாஃபோசிஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது சஃபைலம் யூரோகார்டேட்டா, இதை வால் முதுகு நோணிகள் அப்படின்னு சொல்லலாம். இதனோட நோட்டோகார்டு வந்து லார்வல் ஸ்டேஜில் டெய்லில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இது லார்வல் ஸ்டேஜில் மூவ்மெண்ட்டை ஃபேசிலேட் பண்ணும். இதனோட லார்வா பேர் டேட்போல் லார்வா, இது அடல்ட் ஸ்டேஜில் ஆனோடனே செசைலாக மாறிடும், இதனுடைய நோட்டோகார்டு டீஜென்ரேட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இதனோட பாடியை டியூனிகார் டெஸ்ட் அப்படின்ற ஒரு அவுட்டர் உரை வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் டியூனிகேட்ஸ், இது ஒரு ஹெர்மோபோரைட். தென் இதில் ரெட்ராக்ரெசிவ் மெட்டமாஃபோசிஸ் இஸ் சீன், இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் அசிடியன். ஓகே, தென் பாருங்கள் அதே சேம் தான், சஃபைலம் யூரோகார்டேட்டா, நோட்டோகார்ட் ப்ரெசன்ட் ஒன்லி இன் த லார்வல் டெய்ல், பாடி இஸ் கவர்டட் பை டெஸ்ட் மேட் அப் ஆஃப் டியூனிகன், இதனோட பாடியை ஒரு உரை வந்து என்ன பண்ணியிருக்கும், கவர் பண்ணியிருக்கும், அதுக்கு பேர் வந்து என்னது, டியூனிகன். அதனால தான் இதுக்கு பேர் டியூனிகேட்ஸ். எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன், கடலில் தான் இருக்கும், ஹெர்மோபோரைட், மேல் அண்ட் ஃபீமேல்ன்ற செப்பரேஷன் இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் அசிடியா சால்ஃபா ஜோலியம், அசிடியா சால்ஃபா ஜோலியம், இது எல்லாமே ஃபைலம் யூரோகார்டேட்டாக்கு, வால் முதுகு நாணிக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், சஃபைலம் செஃபலோகார்டேட்டா, இதை தலை முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சஃபைலம் செஃபலோகார்டேட்ஸ் ஆர் ஸ்மால் ஃபிஷ் லைக் மெரைன் கார்டேட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய மீன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உடையதாக இது வந்து இருக்குது. இதில் பேட் ஃபின்ஸ்லாம் கிடையாது, இப்போ எப்படி ஃபிஷஸ்க்கு வந்து ஃபின்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி ஃபின்ஸ்லாம் இதுக்கு வந்து என்னது இல்லை. த நோட்டோகார்ட் எக்ஸ்டெண்ட் த்ரூ அவுட் த என்டையர் லென்த் ஆஃப் த பாடி, ஹெட்டில் இருந்து த்ரூ அவுட் பாடியிலையும் இதுக்கு வந்து என்ன இருக்கு, நோட்டோகார்ட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிளாக நம்ம ஆம்பி ஆக்சிஸ் சொல்லலாம். இதில் க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து இதில் வந்து என்ன பண்ணுது இருக்குது. ஓகேங்களா. தென்
without heart இதில் excretion வந்து பார்த்தீங்கன்னா protonephridia மூலமாக வந்து என்ன பண்ணுது நடக்குது excretionனா removal of nitrogenous waste product already you know இதில் protonephridia அப்படின்ற ஃபார்மட் மூலமாக excretion அக்கர் ஆகுது sexes are separate male and female அப்படின்ற sexes separation இருக்குது fertilization is external the fusion of male and female gamete வந்து வெளியில் externalல water bodiesல வந்து என்ன ஆகுது அக்கர் ஆகுது development is indirect அப்படின்னா ஆல்ரெடி மிஸ் சொல்லிட்டேன் இடையில இன் பிட்வீனில் ஒரு லார்வல் ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணுது இருக்குது இந்த செஃபலோகார்டேட்டாவோட லார்வாவை அமசிட்டே லார்வே அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இது ஃப்ரீயாக வாட்டர் பாடிஸில் வந்து என்ன பண்ணும் ஸ்விம் பண்ணும் பாருங்கள் தென் ஃபைலம் கார்டேட்டாவில் ஒன் ஆஃப் த சஃபைலம் தான் ப்ரோ கார்டேட்டாவில் ஒன் ஆஃப் த சஃபைலம் செஃபலோகார்டேட்டா தென் நோட்டோகார்ட் ஃப்ரம் ஹெட் டு டெயில் ரீஜியன் அதாவது த்ரூஅவுட் பாடியில் ஹெட்டிலிருந்து அதனோட டெயில் வரைக்கும் நோட்டோகார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஏன் இந்த வேர்டை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நம்ம யூரோ கார்டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா டெயிலில் மட்டும்தான் லார்வல் ஸ்டேஜில் நோட்டோகார்ட் இருந்துச்சு இதில் அப்படி கிடையாது த்ரூ அவுட் பாடிலையும் இருக்குது ஃபிஷ் லைக் பாடி இதனோட உடம்பு பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி இருக்குது எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் கடலில் தான் இருக்கும் செக்ஸஸ் ஆர் செப்பரேட் மேல் அண்ட் ஃபீமேல்ன்ற செக்ஸுவல் செப்பரேஷன் வந்து என்ன பண்ணுது இருக்குது தென் இதுக்கு முன்னாடி பார்த்த யூரோ கார்டேட்டா வந்து நம்ம ஹெர்மபொராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அங்கே மேல் அண்ட் ஃபீமேல் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இந்த செஃபலோ கார்டேட்டாவில் செக்ஸஸ் வந்து எப்படி இருக்குது செப்பரேட்டட் இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் பிராங்கிஸ்டோமா ஆம்பியாக்சிஸ் அப்படின்னு இதை சொல்லலாம் ஆர் லான்ச்லட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா அதை பத்தி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இந்த எக்கினோடெர்மேட்டாவில் இன்னொரு இம்பார்ட்டன்டான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்கு இதுக்கு வந்து ரீஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இன் தமிழ் இதை வந்து இழப்பு மீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய லிசர்ட் அது வந்து ரெப்டைல்ஸ் அதனோட டெய்ல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அகெயின் அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் ரீஜென்ரேட் பண்ணிக்கிறோம் நமக்கு எப்படி நெயில் ஹேர் இதெல்லாம் கட் ஆச்சுன்னா திருப்பியும் வந்து என்ன ஆகுது டெவலப் ஆகுது அதே மாதிரி இந்த எக்கினோடெர்ம்ஸில் எக்ஸிபிட் சம் எக்கினோடெர்ம்ஸ் எக்ஸிபிட் த ஆட்டோடோமி வித் ரிமார்க்கபிள் பவர் ஆஃப் ரீஜென்ரேஷன் அதனோட பாடியில் இழந்த பகுதிகளை திருப்பியும் ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதில் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா தென் ஸ்பைனி ஸ்கின் இன் முட்தோழிகள் அதனுடைய காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அதில் யூனிக்கியும் நம்ம வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்தையும் டியூப் ஃபீட்டையும் சொன்னோம் அடுத்து ஃபைலம் ஹெமிக் கார்டேட்டா அதை பற்றி பார்த்தோம் அரை முதுகு நோணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெலனோ கிளாஸஸ் பார்த்தோம் அடுத்து ஃபைலம் கார்டேட்டாவில் ரெண்டு குரூப் இருக்குது அப்படின்னும் ப்ரோ கார்டேட்டா அண்டு வெர்டிப்ரேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தென் இதில் ஃபைலம் கார்டேட்டாவோட காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸில் 3 points பார்த்தோம் நோட்டோ கார்டு இருக்குது டார்சல் நர்வ் கார்டு இருக்குது கில் பவுச்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த கார்டேட்டாவில் இருக்கக்கூடிய ப்ரோ கார்டேட்டா அகைன் ரெண்டு சப்ஃபைலமாக பிரியுது அது யூரோ கார்டேட்டா அண்ட் செஃபலோ கார்டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நெக்ஸ்ட் கிளாஸில் வெர்டிப்ரேட்ஸ் பற்றி பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்